வெல்கம் டு ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, IRCTC-லேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்ற செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபும் மிக குறைவான கட்டணத்தில் விண்ணப்பிச்சிக்கலாம். எப்படி விண்ணப்பிக்கிறதுனா, நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் விண்ணப்பிச்சிக்கலாம். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாதீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேயும் அப்கமிங் கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸை வழங்குவோம். சரி வாங்க, இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் வாக்கின் இன்டர்வியூ, அதாவது இதுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது, எந்த ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே இல்லை, ஸ்டெயிட்டாக இன்டர்வியூ போஸ்ட் தான். தாராளமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, இதை பற்றி ஃபுல் டீடெயில்ஸை பார்ப்போம். இதில் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 16/3/2023 அன்றைக்கி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிள் அண்ட் குவாலிஃபைட் கேண்டிடேட் ஆர் இன்வைட்டட் டு அப்பியர் ஃபார் வாக்கின் இன்டர்வியூ, அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து வாக்கின் இன்டர்வியூவில் வச்சு அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ் போஸ்ட் தான் அவங்கிட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் பீரியட் 2 இயர்ஸ், இன்சிலி எக்ஸ்பெண்டபிள் ஃபார் 1 இயர் பேஸ்ட் ஆன் ரெக்யூர்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைடு பர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்க வந்து டியூரேஷன்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பியூர்லி ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தமாக ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ்க்கு 42 போஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5%, ஓபிசி நான் கிரிமியில் இருக்கு 27%, பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு 4%, இடபிள்யூஸ்க்கு 10%, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 10% ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வாக்கின் இன்டர்வியூ தான். இதுக்கான சேலரி லெவல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டல் சிடிசி 30,000 பேர் மனுத்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த போஸ்ட்டுக்கு நீ விண்ணப்பிக்கணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா, ஃபுல் டைம் பிஎஸ்சி இன் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் எ சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சிஐஹெச்எம், எஸ்ஐஹெச்எம் ஆர் பிஐஹெச்எம் அஃபிலட் டு நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் டெக்னாலஜியோட இதாக இருக்கணும். யூஜிசி ஏஐசிடி கவர்மெண்ட் இந்தியா, அதாவது ஃபுல் டைமில் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சவங்க இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா பிபிஏ எம்பிஏல பிபிஏ முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா எம்பிஏல கல்னரி ஆர்ட்ஸ் ஃப்ரம் இந்தியன் கல்னரி இன்ஸ்டியூட் ஆஃப் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு கேட்டரிங் சயின்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். யூஜிசி அப்ரூவ்ட் இருக்கவங்க, எம்பிஏல டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களும் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேண்டிடேட் வித் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெலவென்ட் ஃபீல்டில் அவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/4/2023 படி 28 இயர்ஸ், அதாவது அண்டர்ஸ்டர் கேட்டகரிக்கு 28ம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் வில் பி எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்போ 28னா 33 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசி பார்த்தீங்கன்னா 31 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 38 வயசு இருக்கும் வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கான போஸ்ட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே நடக்கும்னா, த செலக்டட் கேண்டிடேட்ஸ் மேபி போஸ்டட் இன் ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஒடிசா அண்ட் சத்தீஸ்கர், இந்த இடத்துல தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ்ன்றது போடுவோன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் செலக்டட் கேண்டிடேட் வில் சப்ஜெக்ட் பீங் மெடிக்கலி ஃபிட், ஓகே நீங்கள் வந்து வேலை செய்கிற அளவுக்கு தகுதியான அளவு உங்களுடைய ஃபிட்னஸ் இருந்தால் போதுமான அளவு. சிடிசி உங்களுடைய சேலரி 30,000 பேர் மந்த் இருக்கும், டெய்லி அலவன்ஸ் 350 ரூபா பெர் டே வந்து உங்களுக்கு டெய்லி அலவன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஜிங் சார்ஜஸ் 240 ரூபா தருவாங்க. நேஷனல் ஹாலிடே அலவன்ஸ் வந்து 384 ரூபா அவங்க வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் 800 ரூபா பெர் மந்த்துக்கு வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸ்கோப் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சூப்பர்வைசிங் பண்ணுற மாதிரி இருக்கும், மானிட்டரிங் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் நாமினட் மொபைல் ஸ்டாட்டிக் கேட்டரிங் யூனிட் சொல்லியிருக்காங்க. டு என்ஷூர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி பாலிசி ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ப்ரொசீஜர்ஸ் ப்ராக்டிசஸ் இருக்கும். டு என்ஷூர் ப்ராப்பர் மேன் பவர் மெட்டீரியல்ஸ் நாமினேட்டட் மொபைல் ஸ்டாட்டிக் கேட்டரிங் யூனிட்ஸ். டு ரிசால்வ் கஸ்டமர் பேசஞ்சர் கேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் எஃபெக்டிவ் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டு கலெக்ட் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் அனலிஸ் அண்ட் கோர்ஸ் கரெக்ஷன். டு என்ஷூர் ஸ்டாட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஆஸ் அப்ளிகபிள். டு சூப்பர்வைஸ் எஜுகேட் த ஸ்டாஃப் இன் த எஃபிஷியன்ஸ் அப்கீப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டிவைஸ். டு கோஆர்டினேட் வித் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. இதோட நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பொறுமையாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், இதோட டேட் ஆஃப் வாக்கின் இன்டர்வியூ எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர், ஒடிசா, இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நியர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், விஎஸ்எஸ் நகர்,
புவனேஸ்வர் ஒடிசா 751007. எல்லா மாநிலத்தில் இருக்கவங்களும் தாராளமாக போனால் புவனேஸ்வரில் நடக்கும். 3/4/2023 அதே ஹைதராபாத் தெலுங்கானாவில் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. 8/4/2023 அன்னைக்கு இன் கேஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் இன்டர்வியூ டேட் கேண்டிடேட் வில் ஹேவ் டு அரேஞ்ச் தேர் ஓன் ஸ்டே அண்ட் ஃபுட்டு. நீங்களே தான் ஓனாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். எனி கரிக்குண்டம் கிளாஸிஃபிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் டேட் ஆஃப் பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ இஃப் நெசரி வில் பி அப்லோட் IRCTC வெப்சைட் ஒன்லி த செப்பரேட் நோ செப்பரேட் ப்ரெஸ் கவரேஜ் வில் கிவன் த நியூஸ் பேப்பர்னு சொல்லியிருக்காங்க. www.irctc.com இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபார்மா சப்மிஷன்ஸ் அப்ளிகேஷன் என்கேஜ்மெண்ட் ஹாஸ்பிலிட்டி மானிட்ஸ் ஆஃப் கான்ட்ரட் பேசிஸ் இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ, நேம் ஆஃப் த அப்ளிகேன் உங்களுடைய நேமை போட்டுக்கோங்க. ஃபாதர் நேம், நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியில் வருவீங்க, ப்ரெசன்ட் அட்ரஸை கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ப்ரெஸ் பர்மனன்ட் அட்ரஸும் கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து போடணும். ஜெண்டர் என்ன, மேலாக ஃபீமேலான்னு போட்டுக்கோங்க. மெரிட்டல் ஸ்டேட்டஸ் சிங்கிளாக இல்லை வந்து மேரிடா. ஆதார் நம்பரை போட்டுக்கோங்க. ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கா அதை போடுங்க. டென்த்தில் வந்து எப்போ வந்து ஃபுல் டைமில் படிச்சிங்கன்னா பார்ட் டைமாக டிஸ்டன்ஸாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர் ஆஃப் பாசிங் எப்போ நீங்கள் வந்து இயர் ஆஃப் பாசிங் பண்ணிங்க, உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டி டென்த்து வந்து இப்போ ஸ்டேட் போர்டாக சிபிஎஸ்சி மென்ஷன் பண்ணிங்க, டுவெல்த்து அதேமாரி, கிராஜுவேஷன் வந்து அதேமாரி போட்டு இயர் ஆஃப் பாசிங் எப்போ பண்ணிங்க, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எந்த யூனிவர்சிட்டின்னு போட்டுக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. பர்டிகுலராக போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதை போட்டுக்கலாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் போட்டுக்கோங்க. இருந்ததுன்னா பிளேஸ், டேட்டு, சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு. ஸோ இது பண்ணுற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் சேவையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்டும் நம்மளோட ட்ரபுள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸில் வந்து அப்டேட் செய்யப்படும். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் இணையாதுன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் அப்கமிங் கவர்மெண்ட் ஜாபோட அப்டேட்ஸ் எல்லாம் வழங்குவோம். ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, உடனடியாக உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அதையும் பார்த்துக்கோங்க. 14 கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, இமீடியட்டாக நம்ம ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.